What is in valency? Any idea? Anyone? Amra Bhattacharya answer in one chemical reaction. So, our element is there. Our valency is carbon valency. How? Oh, carbon valency is 4 in children. Huh? Honest? Okay. OP 2. So, valency 4 is what outermost la only 4 electrons are there. So, carbon atom number 6 is 1s2, 2s2, 2p2, so valency 4. So, the 4 carbon compounds are in a nature. Ionic in nature, carbon bond. Carbon compounds are all the way. The backbone of organic chemistry is carbon. Without carbon, organic chemistry illa ni organic or compound eduthu ni padikkunnal or compound ni study pannal without carbon nam organic chemistry padikka mudiyadhu without carbon namale illa the backbone namukku or skeleton e kadachirukna carbon dhaan so carbon plays an important role in chemistry in general day to life is plus carbon vandu adoda unique nature neraya irukku the vessel nature of carbon e neraya properties vandu organic la neenga padichirukinga 11th la seri 12th la seri கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கோவலன்ட் நேச்சர் கோவலன்ட் பாண்டிங் காம்பவுண்ட்ஸ் பை ஏபிள் டு ஃபார்ம் ஒன்லி கோவலன்ட் பாண்டிங் கோவலன்ட் பாண்டிங் மீன்ஸ் மியூச்சுவல் ஷேரிங் கார்பன் ஏபிள் டு டொனேட் ஒன்லி 4 அட்டான் ரெடிலி டொனேட் 4 அட்டான் டொனேட் பண்ணுமா டொனேட் பண்ணாதா டொனேட் பண்ணா ஷேர் தான் பண்ணும் கார்பன் வந்து எப்பயுமே டொனேட் பண்ணாது ஷேர் ஷேர் நெய்பரிங் ஆட்டம் மேபி கார்பன் ஆர் ஹைட்ரஜன் வாட்டர் இட் மேபி ஆக்சிஜன் ஏதோ ஒரு ஆட்டம் ஸோ அதனால்தான் வந்து இது கார்பன் காம்பவுண்ட் எனார்மஸ் கார்பன் ட்ரில்லியன் ட்ரில்லியன் காம்பவுண்ட்ல கார்பன் காம்பவுண்ட் இருக்கு புரியுதா ஸோ வேலன்ஸ் ஆஃப் கார்பன் இஸ் 4 ஓகே வாட் இஸ் மீன் பை ஆக்சிடேஷன் நம்பர் ஆர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன சார்ஜ் பிரசன்ட் ஆன் அன் எலிமெண்ட் ஆர் மாலிகூல் வாட் அதாவது வந்து ஆக்சிடேஷன் நம்பர் சார்ஜ் பிரசன்ட் ஆன் எலிமெண்ட் அப்படின்னா அந்த எலிமெண்ட்ல என்ன சார்ஜ் இருக்கா டவுட் இருக்கா இல்லையம்மா சரி நான் உங்களுக்கு கொடுத்த 1 to 30 எலிமெண்ட் படிச்சு அது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எடுத்துன்னு சொல்லியிருந்தேன்னா சரி இப்போ வந்து 36 அடுத்து பார்க்கலாம் 36 என்ன நம்ம என்ன எலிமெண்ட் 36 அட்டாமிக் நம்ம 36 என்ன எலிமெண்ட் பா அட்டாமிக் நம்ம 36 யாரு எவ்வளோ வரைக்கும் படிச்சிருந்தீங்க கிரிப்டான் ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் நல்லா படிச்சிருப்பீங்க மந்த வாய் ரேர் கேஸ் இன்னட் கேஸ் படிச்சிருப்பீங்க ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் ஜெனான் ரேர் கேஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க அதில் கிரிப்டான் இருக்கா தான் அட்டாமி நம்ம 36 எழுதி பார்க்கலாம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 36 எழுதியாச்சாப்பா 1s2 2s2 2p6 3s2 3p6 4s2 3d10 4p6 4p6 ஓகேவா அட்டாமி நம்பர் 36 சரியா ஓ கிரிப்டான் நம்பர் எஸ் ஆர்பிடல் கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்கு பி ஆர்பிடல் கம்ப்ளீட்லி ஃபில்லாக இருக்குது எஸ் டிபி எல்லா ஆர்பிடலுமே கம்ப்ளீட்லி ஃபில்டு ஸோ இது என்னது என்ன என்ன இது கம்ப்ளீட்லி ஸ்டேபிளாக ஸ்டேபிள் ஹைலி ஸ்டேபிள் ஸோ ரேர் கேஸ் எல்லாமே
இருக்கு இன்னட் நேச்சர். ஸ்டார் கேஸ் எல்லாமே இன்னட் நேச்சர். ஏன் இன்னட் நேச்சர்? There is no gaining or loss is possible because it is completely stable. ஒரு இடம் கெயின் பண்ணனால ஒரு இடம் ஒரு சேர் ஒரு வேகன் பிளேஸ் இருந்தால் மட்டும்தான் அதில் போய் எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில்லாக இருக்கும்போது அங்கே ஏதாவது ஷேரிங் நடக்குமா? இதை லாஸ் கேமி கம்ப்ளீட்டாக ஸ்டேபிளாக இருக்கலாம். ஏதாச்சும் லாஸ் பண்ணணும்னா லாஸ் பண்ணலாம். சப்போஸ் சம் எக்ஸ்ட்ரீம்லி கண்டிஷனில் ஹையர் டெம்பரேச்சரில் தான் சம் காம்பவுண்ட் பாசிபிள் இருக்கலாம். ஜெனான் டெட்ரா ஃப்ளோரைட், ஜெனான் டெட்ரா அந்த மாதிரி வந்து ஜெனான் மட்டும் தான் சம் மினிமம் குவான்டிட்டியாக காம்பவுண்ட்ஸ் அதுதான் நெட் கேஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட்லி நெட் கேஸ் எல்லாமே நெட் கேஸ் என்ன இருக்குது? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் எல்லாமே வந்து இன்னட் கேஸ். எல்லாமே என்னன்னா ஹைலி இன்னட்னு சொல்கிறேன். ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டு ஸ்டேபிள். ஒரு காம்பவுண்ட் எப்போ ஸ்டேபிள், ஒரு ஹெல்மெட் எப்போ ஸ்டேபிள் சொல்கிறாங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபில் ஆர் ஆஃபில். கம்ப்ளீட்லி ஃபில்ல கம்பேர் பண்ணும்போது ஆஃபில் எப்படி இருக்கு? இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி கம்மி தான். ஆனால் ஆஃபில் வந்து ஸ்டேபிள். ஏன் என்னன்னா இந்த அயனைசேஷன் எனர்ஜி இந்த எலக்ட்ரான் அஃபினிட்டி இந்த அந்த கான்செப்டில் படிக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கணும். எந்த ஒரு எலிமெண்ட்டில் அதனுடைய ஆர்பிட்டல் கம்ப்ளீட்லி ஃபில் ஆர் ஆஃபில் தான் இருக்கு ஸ்டேபிள். எந்த டாப்பிக்கில் நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ணுவோம்னா இந்த அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரான் அஃபினிட்டிங்க அந்த மாதிரி டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ரெண்டு எலிமெண்ட் கொடுத்துட்டு ரெண்டு காம்போ ஏதாவது ஒரு இது கொடுத்துட்டு அதனோட அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்குது கம்பேர் பண்ணுங்கள். இது மோர் ஸ்டேபிள், ரொம்ப ஹையாக இருக்குது, இது லோவாக இருக்குது, வாட் இஸ் ரீசன் அப்படின்னு வந்து கேட்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு வந்து ரெண்டு எலிமெண்ட் கொடுத்துட்டு எதுக்கு வந்து லேஸ்ட் எதுக்கு ஐயர்னு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நீ கண்டிப்பாக என்ன பண்ணணும், எலக்ட்ரானிக் கணக்கு அட்டாமி நம்பர் தெரிஞ்சிருக்கணும், அதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்பர் தெரிஞ்சிருக்கணும். தென் யூ கேன் டு ஃபில் ஆர் கிளியர். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், லாஸ்ட் டாபிக் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? அட்டாமிக் ரேடி ஆர் அயனிக் ரேடி பார்த்தோம். ஓகே, அட்டாமிக் ரேடி ஆர் அயனிக் ரேடி. அட்டாமிக் ரேடி மீன்ஸ் அட்டாமிக் ரேடியோ, ஆட்டம்ல நியூக்ளியஸ் ஆட்டம்ல நியூக்ளியஸ் இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் செல், சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் செல் தான் அட்டாமிக் ரேடி. இட்ஸ் அயான் அயானிக் நேச்சர்னா அயானிக் ரேடி அப்படிங்க. ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு அட்டாமிக் ரேடிக்கு அயானிக் ரேடிக்கு? ஸ்மால் ஃபிராக்ஷன் ஆகும், கொஞ்சம் டிவியேஷன் வரும், ரொம்ப டிவியேஷன் வராது. ஓகே, அதாவது அட்டாமிக் ரேடி அயானிக் ரேடி டவுட் இருக்கா? அட்டாமிக் ரேடியோ வந்து குரூப்ல எப்படி இருக்கு, பீரியட் லெவல் இருக்கு, லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அட்டாமிக் ரேடியோ வந்து குரூப்ல எப்படி இருக்கு, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகுது, ஸ்லைட்லி இன்க்ரீஸ். ஏன் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன ரீசன் தான், என்ன வாட் இஸ் ரீசன்? பிகாஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடர் என்ன, சேம் ஆர்பிட்டால். எலக்ட்ரான்ஸ் ஆர் ஆடர் என்ன, சேம் ஆர்பிட்டால், நாட் டியூ நியூ ஆர்பிட்டல்ல டியூ செல்ல போய் ஆட் பண்ணுறதுல இதாகிறது. அதனால என்ன ஆகுது, அட்டாமிக் ரேடியோ அயனிக் ரேடியோ வந்து குரூப் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அதாவது டிக்ரீஸ் சொல்லியிருக்காங்க, என்ன ரீசன் டிக்ரீஸ் ஆகிறது, ரீசன் சொல்லுவாங்களா? அதாவது அட்டாமிக் ரேடியோ வந்து குரூப்ல வந்து என்ன ஆகுது, எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, வெரி மைனூட்டாக தான் இதாகிட்டு இருக்கு, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஈவன் இன்க்ரீஸாக இருந்தாலுமே அதனோட அட்டாமிக் ரேடியோ வந்து குரூப்ல என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. என்ன ரீசன்னா இன்க்ரீ நியூக்ளியர் சார்ஜ் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். போரான் அட்டாமிக் நம்பர் கார்பன் 6, 7, 8, 9, நியான் வந்து 10. எல்லாமே வந்து பி பிளாக் எலிமெண்ட், எல்லாமே பி பிளாக் எலிமெண்ட். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பி பிளாக் எலிமெண்ட் NS2, NP1, 2, 6, 1, 2, 6. இங்கே வந்து NP1 முடியும், NP2 முடியும், NP3, NP4, NP5, NP6. NP1, NP2, NP3, NP4, NP5, NP6. சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாமிக் அட்டாமிக் நம்பர் என்ன ஆகுது, 5 to 6 இன்க்ரீஸ் ஆகும், 1 இன்க்ரீஸ் ஆகுது, 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, அதனால் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஏன்னா இன்க்ரீஸ் ஆகிற ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகுது, அதே பி ஆர்பிட்டல்ல தான் ஆட் ஆகுது, சேம் ஆர்பிட்டல்ல தான் ஆட் ஆகிட்டே இருக்கு. அப்போது என்ன ஆகுது, அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகுங்க பீரியடு, அதனோட சைஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை, இந்த வெரி மைனூட் லெவலில் தான் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டவுட் இருக்கா? அப்போ இதில் என்ன ஒரு பாயிண்ட்னா, அட்டாமிக் ரேடியோ வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்னு ஒரு கன்க்ளூஷன் வராங்க. என்ன ஏன் டிக்ரீஸ் ஆகுதுன்னா, நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. என்னது, நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுது. நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது,
இதனோட இது ஃபைவ் இதோட நியூக்ளிக் ஆசிட் சிக்ஸ். அப்போ ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த பீரியட் இந்த நியூக்ளிக் ஆசிட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அதோட சைஸ் என்ன ஆட்டோமேட்டிக்லி டிக்ரீஸ் ஆகும். வேற டிக்ரீஸ் ஆகுது நியூக்ளிக் ஆசிட் இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் ஆக த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் த சென்டர் பார்ட் ஆஃப் த நியூக்ளியஸ் அண்ட் அவுட்டர் மோஸ்ட் என்ன ஆகுது ரொம்ப வெரி வெரி சென்றாகுது. அப்போ என்ன அதனோட லுக் புஷ் பண்ண போய் என்ன ஆகுது சைஸ் ஆட்டோமேட்டிக்லி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அட்டாமியம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது சைஸ் என்ன ஆகுது டிக்ரீஸ் ஆகுது. வாட் இஸ் ரீசன் நியூக்ளியஸ் ஆகுது என்னது இன்க்ரீஸிங் நம்பர் நியூக்ளியஸ் ஆகுது மெயின் ரீசன்.